இப்போ நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு செல்ஃப் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறீங்க. ஒரு முக்கியமான வேலை, நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக போய் சேரணும்னு வச்சுக்கோங்களேன். சாதாரணமாக நம்ம செல்ஃப் ட்ரைவ் அப்படின்றப்போ ஒரு ஏர்லி மார்னிங் ஒரு 2 o'clock அந்த மாதிரி கிளம்புனீங்கன்னா ஹார்ட்லி ஒரு 5 1/2 hours நீங்கள் வந்து சென்னை ரீச் பண்ண முடியும். ஹார்ட்லி நீங்கள் ஒரு 8 o'clock அங்கே ரீச் பண்ண முடியும். ஸோ ஒரு 2 மணிக்கு நீங்கள் இங்கேருந்து கார் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, கிளம்புறீங்க. ஓன் செல்ஃப் ட்ரைவிங் தானே, ஸோ உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் எங்கே வேணாலும் நிறுத்தலாம், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேணாலும் போகலாம், எல்லாம் உங்கள் சாய்ஸில் இருக்குது. ஸோ ஒரு 5 1/2 hoursக்குள்ளே போயிட முடியும் நீங்கள் கண்டினியூஸாக ஓட்டினா. நடுவில் உங்களுக்கு ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கணும் அப்படின்னு தோணுது, கார் ஸ்டாப் பண்ணுறீங்க, ஒரு டீஆர் காஃபி, அதுக்கப்புறமா திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அதுக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் போக போக கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாகும், ஏன்னா மார்னிங் ஸ்டார்ட் ஆகும்போது டிராஃபிக் அதிகமாகும் இல்லையா. ஸோ அதில் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் டிலே ஆனதில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றக்கூட டைமே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 7:30 அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு சாப்பிட்டா தான் அடுத்தது மூவ் பண்ண முடியுன்ற மாதிரி தோணிடுச்சு. ஸோ திரும்ப நீங்கள் கார் ஸ்டாப் பண்ணுறீங்க, பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறீங்க, எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அதில் ஒரு 1/2 to 45 minutes ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் 8 மணிக்கு போய் சேரலாம்னு நினச்சது, நீங்கள் நடுவில் எடுத்த பிரேக்ஸ், அதுக்கப்புறம் லேட்டாக யூஸ்வலாக வர டிராஃபிக், இதெல்லாம் தாண்டி நீங்கள் போய் சென்னை சேரும்போது ஒரு 10:30 ஆகிடுச்சு. நீங்கள் நினச்சிருந்தா அந்த இடத்துக்கு ஒரு 5.5 மணி நேரத்தில் போய் சேர்ந்துருக்க முடியும். ஒரு 5 1/2 hoursில் ஒருத்தருக்கு வந்து பசிச்சா கூட மேனேஜ் பண்ணிக்க முடியும் நம்மளால். ஆனால் நம்ம ஸ்டாப் பண்ணோம், பிரேக் எடுத்தோம். இதே தான் நம்ம யூஸ்வலாக நம்மளுடைய கோல்ஸ்க்கு நம்ம பண்ணுவோம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு 5 1/2 hours கார் டிரைவில் முடிஞ்சிருச்சு. நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போய் சேரக்கூடிய இடம், நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் எல்லாம் லேட் ஆகுது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் கான்ஷியஸாக எடுத்துக்கிற பிரேக்ஸ் தான். எனக்கு தெரியும், நான் வந்து ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் தூங்கினா போதும், ஆனாலும் என்னால் 7 மணி இல்லாமல் எந்திரிக்க முடியல. ஒரு சாட்டர்டே சண்டே கிடச்சிது, என் ப்ராஜெக்ட் நான் ஒர்க் பண்ணேன்னா, ஒரு கண்டினியூஸாக நான் ஒர்க் பண்ணேன்னா எனக்கு அந்த ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப பக்கத்தில் வந்துடும். ஆனால் நான் அந்த வீக் நான் பிரேக் எடுப்பேன். காரணம் என்னென்னா, எனக்கு கொஞ்சம் லிஷர் டைம் வேணும், நான் 5 days ஒர்க் பண்ணுறேன், ஒரு நாளாவது எனக்கு பிரேக் வேணும். ஓகே, எடுத்துக்கோங்க. ஆனால் வென் யூ ரியலி திங்க் என்ன நடக்குது, ஏன் எனக்கு மட்டும் எல்லாம் லேட்டாக நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் அந்த 5 1/2 hoursில் எந்த பிரேக் எடுக்காமல் போய் சேர்கிறவங்களுக்கு இருக்கிற ஒரே டிஃப்ரென்ஸ் என்னென்னா, அவங்களுக்கு போய் சேரக்கூடிய இடம் தான் ஹாப்பினஸ், நடுவில் இருக்கிற பிரேக்கோ நடுவில் இருக்கிற அந்த ஒரு லிஷர் டைமோ அவங்களுக்கு இம்பார்ட்டண்ட் இல்லை. அப்போ எனக்கு லைஃப்பில் ஃபன்னே வேண்டாமான்னா, யூ கேன் ஹாவ் ஃபன், ஆனால் நீங்கள் இப்போ நினைக்கிற அந்த ஃபன் அப்படின்னு நினைக்கிற விஷயத்தை விட, நீங்கள் அந்த கோலை ரீச் பண்ணும்போது, நீங்கள் நினச்ச விஷயம் உங்கள் கையில் இருக்கும்போது, உங்களுடைய சந்தோஷம் இன்னும் அதிகமாக தான் இருக்க போகுது. ஸோ ஆல்வேஸ் திங்க், நான் இப்போ நான் பிரேக் எடுக்கிறேன், நான் ஒரு விஷயத்தை வந்து தள்ளி வைக்கிறேன் அப்படின்னா, இட்ஸ் யுவர் ஓன் சாய்ஸ், ஆனால் அதுக்கான நேரம் உங்களுடைய ஃபைனல் ரிசல்ட்டில் காட்டும். உங்களுடைய ஒவ்வொரு இலக்குமே நேரமாகிறதுக்கு இல்லை தள்ளி போகிறதுக்கான முக்கியமான காரணம் நம்மளோட கான்ஷியஸ் பிரேக் தான். ஏதோ ஒரு தேர்ட் பர்சனோ இல்லை இன்னொரு விஷயமோ எனக்கு தடுக்க கிடையாது. நான் தெரிஞ்சு தான் அந்த பிரேக் எடுக்கிறேன், நான் தெரிஞ்சு தான் தள்ளி போடுறேன். எனக்கு தெரியும் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணால் எனக்கு வந்து இன்னும் லைஃப் வேறு மாதிரி இருக்க போகுது, ஆனால் நான் படிக்க மாட்டேன். எனக்கு தெரியும் இந்த ஜாபுக்கு நான் ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணால் என் லைஃப் மாறப்போகுது, ஆனாலும் கடைசி நிமிஷம் வரைக்கும் தள்ளி போடுவேன். இது உங்களோட கான்ஷியஸ் டெசிஷன். வென் யூ கம் அவுட் ஆஃப் திஸ், இதுலேருந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வெளியே வரும்போது, வென் யூ சீ ஒன்லி யுவர் கோல், எனக்கு இதுதான் சந்தோஷம் அப்படின்னு நீங்கள் பார்க்க பழகிட்டீங்க அப்படின்னா, உங்கள் ட்ராவலிங் டைம், அதாவது உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் டைம் ரொம்ப ரொம்ப சின்னதாகிடும். நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் உடனுக்குடன் நடக்கும். நன்றி.